வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 1 கவிதை பேழை இன்பத்தமிழ். இதனை எழுதியவர் பாரதிதாசன். இவரை பற்றிய சிறுகுறிப்பு: பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பெயர் பாரதிதாசன். ஆனால் அவர்களோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். பாரதிதாசன்னு ஏன் மாற்றிக்கிட்டார் அப்படின்னா, பாரதியாரோட கவிதைகள் எல்லாமே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அந்த கவிதைகள் மீது கொண்ட அன்பினால் தன்னோட பேரை பாரதிதாசன்னு மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் வாழ்ந்த காலங்களிலெல்லாம் பெண் கல்வி வந்து மறுக்கப்பட்டது. அதாவது பெண்களுக்கு கல்வி எதுக்கு, அவங்க வந்து வீட்டில் சமைச்சிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு நிலை இருந்தது. அதனால் பெண் கல்வி, அப்புறம் கைம்பெண் மறுமணம், விதவைகளுக்கு வந்து மறுபடியும் திருமணம் கூடாது அப்படின்னு அப்போ இருந்தது. அப்போ இதெல்லாம் எதிர்த்து, அதாவது பெண்களுக்கு கல்வி வேணும், அவங்களுக்கு விதவைகளுக்கு மறுமணம் வேணும், கைம்பெண்ணா கணவனை இழந்த பெண்கள், அப்போ கைம்பெண்களுக்கு மறுமணம் வேணும் அப்படின்னு புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் இவர் தான் பாடுற பாட்டுக்களில் பாடுபொருளாக வச்சுக்கிட்டாரு. அதனால் இவரை வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பொது உடைமை, பகுத்தறிவு அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாடினார். அதனாலையும் தான் இவரை வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு பேர் என்ன, இவரை சிறப்பிக்கப்படுற ஒரு பேருனா பாவேந்தர். அதாவது பாட்டுக்களை இயற்றுவதில் மன்னன் போன்றவர், பாக்களுக்கு வேந்தன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூல்லிருந்து தமிழ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே கொடுத்துருக்காங்க. முதல்ல பாடலை பார்க்கலாம், அப்புறம் அதற்கான பொருளை பார்க்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இப்போ இரண்டு இரண்டு வரிகளுக்கா பொருள் பார்க்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நீர். தமிழுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, அமுது அப்படின்னு வைக்கிறாரு. அமுதுனா ஒரு தித்திப்பான ஒரு உணவு, அமுது அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். நேர் அப்படின்னா இணையானதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தமிழ் வந்து எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு அமுதுன்னு பேர், அப்படிப்பட்ட தமிழானது எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த இரண்டு வரிகள், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு இன்னொரு பேர் வைக்கிறாரு, நிலவு அப்படின்னு வைக்கிறாரு. இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். ஒரு செடி வளரணும்னா எப்படி நீர் வந்து அவசியமோ அந்த மாதிரி எங்களோட தமிழ் சமுதாயம் வளர்றதுக்கு, தமிழ் சமூகம் வளர்வதற்கு ஒரு நீர் போன்றது தமிழ் அப்படிங்கிறாரு. தமிழுக்கு நிலவுன்னு பேர், எங்களோட தமிழ் சமூகம் வளர்றதுக்கு தமிழ் நீர் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த இரண்டு வரிகள், தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இப்போ தமிழுக்கு என்ன பேர் சொல்கிறாருனா மனம் அப்படிங்கிறாரு. மனம்னா
வாசனை. அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். இப்போ நம்ம சமுதாயமாக கூடி வாழணும் அப்படின்னா ஒரு ஊர் ஒரு அமைப்புங்கிறது நமக்கு முக்கியம். அந்த மாதிரி தமிழ் வந்து எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் போன்றது அப்படிங்கிறாரு. அடுத்த இரண்டு வரிகள், தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம இளமையாக இருக்கணும் அப்படின்னா பால் வந்து தொடர்ந்து சாப்பிடணும். அந்த மாதிரி நாங்கள் இளமையாக இருக்கிறதுக்கு காரணமான பால் போன்றது தமிழ். நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு படைக்களத்தில் வீரர்களுக்கு எப்படி வேலும் வாளும் முக்கிய தேவையோ அந்த மாதிரி தமிழ் புலவர்களுக்கு ஒரு ஆயுதமாக இருந்து அவர்கள் வாழ்வுக்கு இது ஒரு கருவியாக அமையுது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த இரண்டு வரிகள், தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. அதாவது வானமே எல்லை, ஏன்னா உயர்வு வந்து எல்லை இல்லாமல் போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்டது தமிழ், எங்களுக்கு எல்லையே இல்லை, எல்லையாகிய வானம் போன்றது அப்படிங்கிறாரு. இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. இப்போ நம்ம உடம்பே இழைச்சிருந்ததுன்னா வலிவு பெறதுக்காக தேன் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களோட சோர்வையெல்லாம் நீக்கி நாங்கள் பிரகாசமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு தமிழ் வந்து தேன் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி இரண்டு வரிகள், தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நமக்கு ஒரு துணையாக இருக்கிறது தான் தமிழ், எங்கள் அறிவுக்கு துணையாக இருக்கிற தோல் போன்றது தமிழ் அப்படிங்கிறாரு. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். நம்ம கவிதை எழுதுறதுக்கு எல்லாமே ஒரு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பலவாறாக தமிழை வர்ணித்து பாடுகிறார் பாரதிதாசன். இந்த பாடலுக்கு கீழமைந்துள்ள சொல்லும் பொருளும், நிர்மித்த உருவாக்கிய, விளைவு வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு. நன்றி.